வெல்கம் டு வாக் இந்தியா. இன்னைக்கு நாமளுடைய வீடியோவில் ஜியோ பற்றி தான் பேச போகிறோம். ஜியோ என்ன அப்படி என்ன புதுசாக வந்து பேச போகிறோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாங்க, ஜியோவில் வந்துட்டு நமக்கு தெரியாமல் மறைமுகமாக வந்துட்டு இலவச டேட்டா தராங்க. இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு தெரியாதவங்க இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு ஜியோவில் இலவசமாக கிடைக்கிற அந்த டேட்டா பேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி நீங்கள் வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காற்றுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்ற சிங்கத்தை போல, 2019ல இந்த நெட்ஒர்க் எல்லாத்துக்குமே நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில காலெடுத்து வச்சாங்க ரிலையன்ஸ் ஜியோ. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு இலவசமா வந்துட்டு எல்லாத்தையும் வாரி கொடுத்தாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்துட்டு எல்லாருமே அதை வாங்கி பயன்படுத்தணும், நல்லா இருந்துச்சு, நல்லா யூஸ் பண்ணோம். பட் இப்போ ரீசன்ட்லி 2019 கடைசியில அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இலவசம் கிடையாது யாருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்து நம்ம எல்லாருக்கும் ஷாக்கிங் ஆக வச்சாங்க. ஸோ அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய தலைவர் மிஸ்டர் முகேஷ் அம்பானி அவர்கள் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஸோ எல்லா மொபைலுக்கும் வந்துட்டு இலவசமாக வந்துட்டு கால்கள் கிடையாது, ஒரு நிமிஷத்துக்கு 6 பைசா மட்டும்தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விலை பட்டியலை வந்துட்டு நமக்கு அறிவிப்பு பண்ணாங்க. ஸோ அந்த பட்டியலானது எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங். ஸோ ஜியோவோட தொடர்ந்து இந்த அறிவிப்பால் கடுப்பான எல்லா கஸ்டமரும் வந்துட்டு சிம்ம கைட்டி போட்டு உடனடியாக வேற நெட்ஒர்க்கு போகிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஸோ இதில் பிளான் பண்ண ஒரு ஆளும் நானும் கூட. ஸோ இதில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி போச்சுன்னா அதோட ஜியோ எழுதி மட்டும் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அம்பானி என்ன பண்ணியிருக்காரு, ஐயூசி நிமிட ரீசார்ஜ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் இடத்துல நிறைய வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஐயூசி அப்படின்னா வந்துட்டு தெரியாது. ஸோ நீங்க வந்துட்டு புதுசா அறிமுகம் செஞ்ச இந்த ஐயூசி திட்டத்தை பயன்படுத்துங்க. ஸோ பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம், ரீசார்ஜ் பண்ணி மந்த்லி அன்லிமிட்டெட் பேக் அந்த மாதிரி தான் பொதுவாக நம்ம போடுவோம். ஸோ உடனடியாக நமக்கு ஒரு நாள் நமக்கு கொடுத்த அந்த லிமிட்டெட் இன்டர்நெட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா திடீர்னு நமக்கு இன்டர்நெட் தேவைப்படுற பட்சத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த ஐயூசியின் 10 ரூபாய் திட்டம் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான திட்டம். ஸோ அந்த திட்டத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட் முடிஞ்சு சொல்லி நீங்கள் வந்துட்டு பாதியிலே நிற்க தேவையில்லை. ஸோ உடனடியாக 10 ரூபா கொடுத்து ஸோ ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 GB டேட்டா வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 ரூபாய் திட்டம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நமக்கு வந்துட்டு ஜியோ வந்துட்டு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டம் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன்டர்நெட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை, நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இருக்கிற அந்த நெட்ஒர்க்லேயே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னும் போது டாப் அப் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.